வெல்கம் டு சுபஸ் கிச்சன். இன்னைக்கு சுபஸ் கிச்சனில் மெக்சிகன் ஸ்டைல் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். இந்த மெக்சிகன் ஸ்டைல் வெஜிடபிள் ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈஸியான ஒன் பாட் ரைஸ் ரெசிபி. இதில் வந்து ரைஸ், வெஜிடபிள்ஸ், பீன்ஸ்னு ஒரு பேலன்ஸ்டான ஒரு மீலாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. வாங்க இந்த மெக்சிகன் ஸ்டைல் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு அரை கப்பு ராஜ்மா, அதை ஓவர் நைட்டோ இல்லை ஒரு 8 மணி நேரமோ சோக் பண்ணிக்கோங்க. நல்ல ஊர்ன ராஜ்மாலேருந்து அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. தண்ணியை வடிகட்டி இந்த ராஜ்மாவில் நீங்கள் வந்து இப்போது ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்துக்கோங்க. முங்குற அளவுக்கு சேர்த்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த பாத்திரத்தோடு அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வச்சுருங்க. ப்ரெஷர் குக்கரில் அடியில் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் இந்த விசில் போட்டு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா ராஜ்மா நல்லா வெந்திருக்கும். இந்த எக்ஸஸான இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதில் இதில் 1 வெள்ளை ஆனியன் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அந்த ஆனியன் வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட் கார்லிக்கும் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து இதில் 1 கிரீன் கேப்சிகம் 1 ரெட் கேப்சிகம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. க்ரீன் கேப்சிகம் ரெட் கேப்சிகம் இது வந்து நீங்கள் 2 நிமிஷம் இப்படியே வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில். 2 தக்காளி நீங்கள் என்ன பண்ணலான்னா அரைச்சி இந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலக்கி கொடுங்க. நல்ல தக்காளி வெந்துக்கிட்டோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா 2-3 தடவை தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கள் நல்லா வதங்கியாச்சு. இதில் நீங்கள் குக் பண்ண ராஜ்மாவை சேர்த்து நம்ம வந்து கழுவி வச்சுருக்க அரிசியையும் சேர்த்து ஜென்டலாக கலந்து கொடுங்க. ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம், அதில் வந்து 1 கப்பு தண்ணி 1:1 ரேஷியோ தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இந்த கலவையை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சு 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். நடுநடுவில் கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அரிசி வந்து ஒட்டாமல் வரும், சாதம் ஒட்டாமல் வரும். பாருங்கள் உதிர உதிரான மெக்சிகன் வெஜிடபிள் ரைஸ் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த வெஜிடபிள்ஸ் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப், இதில் நம்ம வந்து ப்ரோட்டீனுக்கு ராஜ்மா அது வந்து நம்ம சோக் பண்ணி குக் பண்ணி வச்சுருந்தோம். நீங்கள் ராஜ்மா வந்து ஓவர் நைட்டே சோக் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஊறின ராஜ்மானா 3 விசிலுக்குள்ளே உங்களுக்கு நல்லா வந்து வெந்து வந்துடும். நம்ம வெந்த ராஜ்மாவை தான் மறுபடியும் நம்ம ரைஸோடு சேர்த்து நல்லா சிம்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து 3/4 வெந்திருந்தால் கூட போதும், மீதி வந்து நம்ம ரைஸோடு நல்லா குக் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு ராஜ்மா குழையாமல் வரும். செகண்ட் டிப், இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் 1 கப் நான் எடுத்திருந்தேன். அந்த 1 கப் பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி மட்டும்தான் வச்சுருந்தேன். நான் வந்து ஊற போடலை. உங்களுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ரைஸுக்கு நீங்கள் ஜஸ்ட் நல்லா 2-3 தடவை களைஞ்சி சுத்தம் பண்ணி வச்சாலே போதும். தேர்ட் டிப், இதில் பார்த்தீங்கன்னா நல்ல வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 2 கேப்சிகம் கலர் கலராக நம்ம சேர்த்துருந்தோம். நீங்கள் எல்லோ கேப்சிகம் கிடச்சி, ஆரஞ்ச் கேப்சிகம் அந்த மாதிரி நிறைய கேப்சிகம்ஸ் கிடச்சாலும் நீங்கள் சேர்க்கலாம். இந்த கேப்சிகம் குக் பண்ணும்போது மட்டும் ஒரு க்ரன்ச்னஸ் இருக்கிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குழைய வைக்க வேண்டாம். அப்படி இருந்தால் அதுக்கப்புறமா அது உங்களுக்கு ரொம்ப சாகி ஆகிடும் அந்த ரைஸு. அதனால் ஒரு க்ரன்ச்னஸ் இருக்கும்போதே நம்ம வந்து தக்காளி சாசை நம்ம விட்டுறலாம். இந்த தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்து அரைச்சி பல்பாக்கி சேர்த்துருந்தனாலும் அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கடையிலேருந்து உங்களுக்கு டொமேட்டோ பேஸ்ட்டோ இதுவோ இருந்ததுன்னா, கேனில் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். 4th டிப், அரிசி வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஊற வைக்கல இந்த அரிசியை. ஸோ அரிசியை சேர்த்து நம்ம வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோ அரிசி 1 கப் எடுத்தால் தண்ணி 1 கப் போதும், நல்லா வெந்து வந்துடும்.
ஸோ ஒரு கப்பு அந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு 15-18 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். நடுநடுவில் நீங்கள் வந்து மூடி எடுத்துகிட்டு ஒரு தடவை கிளறி விட்டிங்கன்னா அரிசி வந்து அடியில் அடிப்பிடிக்காமல் வரும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மெக்சிகன் வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.